பாஸ்ட் ஒன் வீக்காவே ஒரே திருட்டு தரமான நிலைமையில எங்க கூட நீங்க இருக்கணும், உங்க சப்போர்ட் இருக்கும். அந்த உண்மை வெளியே வரக்கூடாதுன்னு என் வாய் அடைக்க பார்த்து போலீஸ் ஸ்டேஷன் போலாமா இல்ல கமிஷனர் கிட்ட போலாமா? சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு திருடனை கண்டுபிடிச்சது நான். இது வந்து ஒரு ஃபைனல் வார்னிங். என்ன பண்ணோம் பெரிய மனுஷன் தன்மையா அதை கண்டுபிடிக்கணும். ஃபேமிலி ஃபுட்டேஜே வரும். நீயே பாரு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மக்களே, ஆக்சுவலா நம்ம வீட்டுக்கு ரொம்ப நாளா ஒரு பொருள் வந்து காணாமலே போயிட்டு இருக்கு. ஓகே, அது எப்படி மிஸ் ஆயிருக்கும்? நம்மள தாண்டி யாரு நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு பெரிய திருடங்களை சொல்லி எங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. அது யாரு என்ன எப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. சோ சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நம்ம செக் பண்ணா ஒரு திருடங்க வந்திருக்காங்க. அது உங்களுக்கு வீடியோல நாங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். என்ன பண்றதுன்னு ஒரு டவுட் இருக்கு. ஆக்சுவலா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சிருக்கோம். ஓகே மக்களே, சோ எஸ் என்ன நடந்துச்சு அது எல்லாமே வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் எல்லாமே பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்க நம்ம இன்ஸ்டாகிராம் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாதான் எங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசாம வீடியோக்குள்ள மக்களே ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜோட மாட்டிருக்கு. அது ஆதாரம் நேத்து என் கையில மாட்டுச்சு. ஹனி சிக்கன் குடுத்து என்னை ஏமாத்தி என் பாய் அடிக்க பார்த்தாங்க. ஆனா நான் ஏமாத்துல கோச்சிட்டு இருக்கேன். இப்ப ஹனி சிக்கன் குடுத்து பாய் அடிக்க ஹனி சிக்கனுக்கு முன்னாடி மாட்டிருந்தா நான் சாப்பிட்டு இருக்க மாட்டேன். ஆனா ஹனி சிக்கனுக்கு அப்புறம் தான் அது மாட்டுச்சு. அதனால நான் சாப்பிட்டேன். இப்போ கடைக்கு கூட்டு போய் ஒரு பொருள் வாங்கணும் மக்களே. அது வாங்கினா நான் பேசுறேன், இல்ல நான் தனியா வீடியோல வாங்கி கொடுத்தா நான் பேசுறேன் மக்களே. நேற்று வந்து மனசு கஷ்டம். நம்ம கடைக்கு போலாமா? அப்பதான் கிளம்புங்க. கிளம்புங்க. ஆமா, திருடரை கண்டுபிடித்ததுக்கு வெள்ளி பதக்கம். இதே மாதிரி எனக்கு ஜப்பான் கொண்ட
நேத்து ஏதோ திருட்டு ஒழிக்க போறேன் அதை காபியா காதை திருப்பிடுவேன் திருட்டு ஒழிக்க போறேன் அதை பண்ண போறேன் இங்க வந்து பத்துனுக்குறேன். நேத்து அப்ப ஏன்டி கண்டுபிடிக்காம படுத்து தூங்கினா கௌஷிக்க தூக்குங்க நிறுத்து கிடையாது கம்மலி பூச்சி தங்கச்சி. நீ என்ன பண்ற இப்போ? ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். இது எல்லாத்துக்குமே காரணம் இவ மட்டும்தான். நானும் லக்கியும் இல்ல நடந்த உண்மை மக்களே எனக்கு இது ரொம்ப மன உளைச்சல் மக்களே. எனக்கு ஒரு 1 வீக்கா இந்த வீட்டுல இந்த திருட்டு நடக்குது தெளிவா பண்ணது இல்ல. இதை பாருங்க மக்கள், நம்ம யார் மேல சந்தேகப்படுறோம்? இந்த வீட்டுல ரெண்டு அக்யூஸ்ட், ஒன்னு குட்டியா ஒண்ணு சுத்துறாங்க, பெருசா ஒண்ணு சுத்துறாங்க. 1 வீக்ல 2 டேஸ் மில்க் பாக்கெட் காணும் எத்தனை போயிடுச்சு பூனை. அப்புறம் 3 டேஸ் வந்து ஓல்ஸ் விழுந்து மில்க் கீழே இருக்குன்னு நான் சொல்றேன். நான் எனக்கு அவார்டு குடுக்கணும், மெடல் குத்துணும், ஜனாதிபதி சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு திருடனை கண்டுபிடிச்சது நானு. எடுக்கிறோம் ஆமா அந்த கேட் இப்ப இதை பாத்துருக்கோம். இதை ஓபன் பண்ணி குடிக்கணுமா நீ நினைச்சுன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் நான் சொல்ல. இது அந்த கேட்டுக்கு
உங்களுக்கு ஒரு வார்னிங், திருப்பியும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஒரு பெரிய பூனையை வச்சிருக்கோம், கட்சி விட்டுருவோம். மக்களின் மனசையும் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த உண்மையை உங்க கிட்ட சொல்லணும். இது ஆக்சுவலா எங்களுக்கு இது எப்படி எங்களுக்கு எங்களெல்லாம் சேர்த்துக்காத நிலைமையில எங்க கூட நீங்க இருக்கணும், உங்க சப்போர்ட் இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் போலாமா இல்ல கமிஷனர் கிட்ட போலாமா என்னன்றது மட்டும் எனக்கு கொஞ்சம் கீழே கமெண்ட்ல போடுங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல் போகலக்கா, மென்டல் ஹாஸ்பிட்டல் அக்கா பிரியாக்கா அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. முன்னாலே ஒரு வாய்க்கா தகுறாங்க மக்களே. பின்னாடி ஒரு விண்டோ இருக்கு, அதுக்குள்ள வந்து பிஷ் சாப்பிட்டு நாங்க போட்டு தெரிஞ்சுதுன்னு எங்களுக்கும் தங்கப்பட்டான் சொல்லிருக்காங்க.